We continue with the next topic, other functions. Other functions la enna paaka porona, first vandu NVL function patti. So the name indicates null value function. So it converts a null value to an actual value that is being supplied as an argument. In the particular column ku null value irukko, and the value ku neenga argument ah enna value supply pandreengalo, that will be converted. And the second argument vandu, it will be enclosed with a single quotation marks. As you know already, டேட் கேரக்டர் வேர் கேரக்டர்லாம் சிங்கிள் கோட்ஸ் போடுவோம், நியூமர் நம்பர்ஸ் இருந்தும் போட மாட்டோம். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் சின்டாக்ஸ் ஃபார் த என்விஎல் காலம். என்விஎல் அதுதான் ஃபங்க்ஷனோட நேம், காலம் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அண்ட் வேல்யூ செகண்ட் ஆர்குமெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் காலமுக்கு இந்த வேல்யூவால இட் வில் பி ரீப்ளேஸ்ட் இஃப் திஸ் கண்டைன்ஸ் நல் வேல்யூ. இது வேல்யூ இந்த காலம் இஸ் நல், இட் வில் பி கன்வெர்ட்டட் டு அ ஸ்பெசிஃபைட் வேல்யூ. யூ வில் சீ அன் எக்ஸாம்பிள், NVL commission comma zero. Commission அப்படிங்கிற காலம்க்கு வந்து நல் வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்றீங்கன்னா ஜீரோ. அதே மாதிரி ஹையர் டேட்ங்கிற காலம்க்கு யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் திஸ் ஆஸ் த வேல்யூ. ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்த மாதிரி டேட் கேர் ஆர் வர்க்கரா இருந்துச்சுன்னா இட் வில் பி என்க்ளோஸ்ட் வித் சிங்கிள் கோட்ஸ். அண்ட் ப்ரீ ரிக்விசிட்ங்கிற காலம்க்கு நன் அப்படிங்கிற இந்த வேல்யூவால ரீப்ளேஸ் பண்றோம். இந்த எக்ஸாம்பிள்ல யூ ஆர் செலக்டிங் டூ காலம்ஸ் ஃப்ரம் த எம்ப்ளாயி டேபிள். என்ன எழுதிருக்கீங்கன்னா சாலரி காலம் இந்த என்விஎல் ஃபங்க்ஷனால ரீப்ளேஸ் பண்ணிருக்கீங்க. அந்த என்விஎல் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ கூட இந்த சாலரி பிளஸ் ஆகி டோட்டல் சாலரியா உனக்கு இங்க கிடைக்கும். ஸோ சாலரி காலம் கூட கமிஷன் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் காலமோட வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா ஜீரோ வில் பி ஆடட் அண்ட் தட் வில் பி ஆடட் டு த சாலரி காலம். இந்த ரெண்டும் ஆட் ஆகி டோட்டல் சாலரிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல சில எக்ஸாம்பிள்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கமிஷன் வேல்யூ நல் வேல்யூ தான் இங்கெல்லாம் எம்டி டேட்டாவா வந்திருக்கும். அந்த மாதிரி வராம தட் இஸ் பீன் ரீப்ளேஸ் வித் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ என்விஎல் ஃபங்க்ஷனோட அடுத்த எக்ஸ்டென்ஷன் தான் யூ கால் இட் அஸ் என்விஎல் டூ ஃபங்க்ஷன். என்விஎல் டூ ஃபங்க்ஷன் அடுத்த எக்ஸ்டென்ஷன். இங்க பாத்தீங்கன்னா யூ ஹாவ் ஒன்லி டூ பேராமீட்டர்ஸ், ஒன் காலம் ஒன்னு வேல்யூ. என்விஎல் டூ காலம்ல யூ வில் ஹாவ் த்ரீ பேராமீட்டர்ஸ், மூணு பேராமீட்டர்ஸ் இருக்கும். And because எதுக்காக அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு செக் ஃபார் த நல் ஆஸ் வெல் அஸ் நாட் நல் வேல்யூஸ். ரெண்டையுமே செக் பண்றதுக்கு தான் இந்த என்விஎல் டூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இஃப் த காலம் இஸ் நாட் அ நல் வேல்யூ, த செகண்ட் பேராமீட்டர் இஸ் டிஸ்பிளே. இப்போ இந்த காலம் வந்து உங்களுக்கு நல் வேல்யூவா இல்லை அப்படின்னா திஸ் நாட் நல் வேல்யூ வில் யூ டிஸ்பிளே. இதுவே காலம் நல் வேல்யூவா இருந்துச்சுன்னா திஸ் நல் வேல்யூ வில் பி டிஸ்பிளே. தேர்ட் பேராமீட்டர் நல் வேல்யூ எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, என்விஎல் டூங்கிறது ஃபங்க்ஷன், காலம் இஸ் ப்ரீ ரிக்விசிட். அந்த ப்ரீ ரிக்விசிட்ல இஃப் இட் டஸ் நாட் ஹேஸ் நல் வேல்யூ, ஏதோ ஒரு டேட்டா உள்ள இருக்கு அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுக்கும். இல்ல ப்ரீ ரிக்விசிட் காலம் வருது நல் வேல்யூவா இருந்துச்சுன்னா நல் வேல்யூ நோ அப்படிங்கிற உங்களுக்கு கொடுக்கும். இதான் ப்ரீ ரிக்விசிட் ஹேஸ் நாட் நல் வேல்யூ எஸ் டிஸ்பிளே ஆகும். ப்ரீ ரிக்விசிட் நல்லா இருந்துச்சுன்னா நோ எஸ் டிஸ்பிளே. அண்ட் இந்த என்விஎல் ஃபங்க்ஷன் மாதிரி லவானதா ஃபங்க்ஷன் கால்ஸ் கொலாஸ். கொலாசம் வந்து இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் டு த என்விஎல் ஃபங்க்ஷனே தான். என்விஎல் ஃபங்க்ஷன் எப்படி நல் வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணதோ அதோட அடுத்த எக்ஸ்டென்ஷன் தான் என்விஎல் டூ. அதே அடுத்த எக்ஸ்டென்ஷன் தான் வந்து என் கொலாஸ் ஃபங்க்ஷன். ஆஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் ரீப்ளேஸ் கிடைச்சிருக்குது. பட் இந்த கொலாஸ் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஆல்டர்னேட்டிவ்ஸ், மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ், நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். இங்க நல் வேல்யூ காலம்க்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னா இதுதான் வேல்யூன்னு சப்ஸ்டியூட் பண்றோம் இல்லையா, அந்த வேல்யூ மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸா கொடுக்கறது தான் வந்து இந்த கொலாஸ் ஃபங்க்ஷனோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் தி சின்டாக்ஸ், கொலாஸ் அப்படிங்கிறது கீவேர்ட் ஃபாலோட் பை காலம் ஆல்டர்னேட்டிவ் ஒன் கமா ஆல்டர்னேட்டிவ் டூ கமா அப் டு நீங்க எவ்வளவு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சிருக்கீங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் கொலாஸ், என்ன காலம் வந்து கமிஷன், என்ன ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்கீங்கன்னா சேலரி, ஆல்டர்னேட்டிவ் டூ வந்து மைனஸ் ஒன். இந்த இடத்துல என்னன்னா கமிஷன் வேல்யூ வந்து நல்லா இல்லாம இருந்துச்சுன்னா அந்த கமிஷன் வேல்யூ இஸ் நாட் நல் then display it. அப்படி டிஸ்பிளே பண்ணுங்க. இஃப் த கமிஷன் இஸ் நல் டிஸ்பிளே த சேலரி வேல்யூ. கமிஷன் நல்லா இருந்துச்சுன்னா சேலரி வேல்யூ டிஸ்பிளே பண்ண சொல்றோம். சேலரி வேல்யூமே நல்லா இருந்துச்சுன்னா யூ கேன் டிஸ்பிளே மைனஸ் ஒன். அதுதான் கான்செப்ட். கமிஷன் வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா சேலரி வேல்யூ டிஸ்பிளே பண்ண சொல்றோம். சேலரி வேல்யூ நல்லா இருந்துச்சுன்னா மைனஸ் ஒன்னு டிஸ்பிளே பண்ண சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து நல் இஃப் ஃபங்க்ஷன். நல் இஃப் ஃபங்க்ஷன் கோயிங் டு ஜெனரேட் நல் வேல்யூஸ். First, it compares two expressions. ரெண்டு எக்ஸ்பிரஷன் first compare பண்ணும். Then, if their values are equal, it generates a null or it returns the first expression.
equal ah irunduchu appadina first expression ah return pannum this is your syntax null if expression 1 expression 2 example null if nadathila expression 1 supervisor eduthukum if it is equal to triple 1 then null is displayed otherwise the supervisor's value will be displayed so these are different types of null related function null value or column la irukna you can access with different functions like nvl nvl2 collas and null if next comes the decode function na you have come across conditional statement conditional expression and C languages conditional expression la padichirkeengale andha madriyana one of the conditional statement da inga decode function kana kodutha enna pannaduna it is going to test a column or expression and for each of its matching value it will provide an action over match pandra value kum it will give you an action this is your syntax decode column or expression is the value is the eduka vendiya action and last one syntax la pathinga na default abdingra or word keyword irukku that is the action that is being provided for any value that does not match the value checked within the function idukulla edume match agama irukku appadina you can use the default value for example in this la enna paaka porona we are going to display new salary for all employees based on their position id displaying new salary for all employees based on their position id position id based panni new salary calculate panna porom so for example positional id vandu 1 ah irundhuchna 20% raise 2 ah irundhuchna 15% 3 ah irundhuchna 10% 4 ah irundhuchna 5% adhe maari matha person position id 4 ku mela irukavangalukku no salary no increment at all and the last example parunga you're going to select two columns last name and salary decode அப்படிங்கற அந்த function position id syntax என்ன பாத்தோம் columns ஒண்ணு value comma action so decode position id column valueங்கறது இந்த 1 so position id ஓட value 1 ஆ இருந்துச்சுனா your salary will be incremented to 20% அதே மாதிரி position id 2 ஆ இருந்துச்சுனா your salary will be incremented to 15% position id 3 ஆ இருந்துச்சுனா your salary will be incremented to 10% அதே மாதிரி எந்த வேல்யூவுமே இல்லாம இருந்துச்சுன்னா அந்த சேலரி அப்படியே தான் உங்களுக்கு கிடைக்கும் எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து இந்த ப்ராசஸ் எடுத்திருக்கோம் பை அப்ளைங் திஸ் டிகோட் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் சம்வாட் சிமிலர் அதே மாதிரி இந்த டிகோட் ஃபங்க்ஷனோட அனதர் ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த இடத்துல யூ கோயிங் டு யூஸ் த கேஸ் ஸ்ட்ரக்சர் ஓப் யூ ரிமெம்பர் த கேஸ் ஸ்ட்ரக்சர் தட் வி சோ இன் தி 5th சாப்டர் 5th சாப்டர்ல டேட்டா மேனேஜ்மென்ட் அண்ட் ரிட்ரைவல்ல கேஸ் ஸ்ட்ரக்சர் படிச்சோம் இல்லையா so adoda or and the concept tha inga decode ku or alternative nam eduthukrom ingeyum it is going to use a conditional expression with the keywords when and then inga rendu keywords ayum use panna pogudhu inga case structure and it will end with the keyword end abdingra inda keyword ala this case structure is going to end and the case structure can be used with select from where order by class enga vanal neenga use pannikalam so previous example la inda idha paathomla inda example ku undana alternative ana inda case structure da you are going to see in this diagram in this example adhe last name salary da position id ingaradha adhe concept inga apply pandrom so case ingra inda keyword start panirka end kudhu end mudichiruka so case enna ulla enna pandrana when clause um then clause use panuvenu sonna so when position id is equal to 1 then salary will be incremented by 20% அதே மாதிரி when position id is equal to 2 your salary will be incremented by 15% let's go so on அதே மாதிரி இங்க உங்களோட கேஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும் so it was somewhat similar to your decode statement ரெண்டு ஒரே process தான் conditional statement execution காக நீங்க எடுத்துக்கிறீங்க the next type of function is conversion function அப்படிங்கறப்போ it is going to convert data from one data type to another அதுதான் கன்வெர்ஷன் ஒரு டேட்டா டைப் இருக்கக்கூடிய வேல்யூ கோயிங் டு கன்வெர்ட் டு அனதர் டேட்டா டைப் த ஆரக்கிள் சர்வர் ஃபாலோ சம் ரூல்ஸ் டு கன்வெர்ட் டேட்டா டைப் இம்ப்ளிசிட்லி இம்ப்ளிசிட்டா கன்வெர்ட் பண்ணணும்னா இட் வில் ஃபாலோ சம் ரூல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ என்டர் அ கேரக்டர் ஸ்ட்ரிங் இட் இன்க்ளூட்ஸ் அ வேலிட் நம்பர் த ஆரக்கிள் சர்வர் கேன் சக்சஸ்ஃபுல்லி கன்வெர்ட் த கேரக்டர் டேட்டா டு அ நம்பர் டேட்டா இஃப் யூ என்டர் அ டேட்டா அஸ் அ ஸ்ட்ரிங் அண்ட் யூஸ் த டிஃபால்ட் டேட் ஃபார்மட் த ஆரக்கிள் சர்வர் கேன் பெர்ஃபார்ம் கேர் டு டேட் கன்வெர்ஷன் சக்சஸ்ஃபுல்லி இம்ப்ளிசிட்டா சில ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணி இந்த இம்ப்ளிசிட் கன்வர்ஷனுமே ஆரக்கிள் சர்வர் வந்து கேரி ஓவர் பண்ணலாம் அண்ட்
நம்ம இம்ப்ளிசிட்ட மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாம நம்ம கூட கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் எழுத முடியும் பை யூசிங் எக்ஸ்பிளிசிட் டேட்டா கன்வர்ஷன் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸ்பிளிசிட் டேட்டா கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் வி கேன் ஏபிள் டு பெர்ஃபார்ம். ஸோ அது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இது ஹாவ் அ த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. டூ கேர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், டூ நம்பர்னு ஒரு ஃபங்க்ஷன், டூ டேட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன். ஆஸ் த நேம் இண்டிகேட்ஸ், திஸ் டூ கேர் இட் வில் கன்வெர்ட் அ நம்பர் ஆர் டேட் டு அ வேர் கேர் டு வேல்யூ பேஸ்ட் ஆன் த ஃபார்மட் ப்ரொவைடட். இந்த பர்டிகுலர் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் வந்து இந்த டேட்டுங்கிற டேட்டா டைப் வேர் கேர் டூக்கு கன்வெர்ட் ஆகும். இந்த ஃபார்மேட்ல நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கப்படி. அதே மாதிரி டூ நம்பர்னா த பர்டிகுலர் கேரக்டர் வேல்யூ வித் வேலிட் டிஜிஸ்டர் நம்பர் பை கிவன் திஸ் ஃபார்மட். டூ டேட்னா கேரக்டர் வேல்யூ வந்து டேட் ஃபங்க்ஷனுக்கு கன்வெர்ட் ஆகும். டிஃபால்ட் ஃபார்மட் டேட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா டிடி, டேட், மந்த் அண்ட் இயர். ஸோ இந்த டூ கேர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, ஸோ இட் இஸ் கோயிங் டு கன்வெர்ட் அ நம்பர் ஆஃப் டேட் வேல்யூ டு இட்ஸ் கேரக்டர் ஈக்குவலண்ட். த ஃபார்மட் ஆர்குமெண்ட் இஸ் என்க்ளோஸ்ட் இன் சிங்கிள் கொட்டேஷன்னா அந்த ஃபார்மட் வேல்யூ இஸ் கேஸ் சென்சிட்டிவ். இந்த ஃபார்மேட்டுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து சிங்கிள் கொட்டேஷன் மார்க்ல தான் என்க்ளோஸ் ஆயிருக்கும் அண்ட் இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ் ஆல்சோ. அண்ட் சில காமன் ஃபார்மெட்ஸ் எல்லாம் என்னங்கிறது சில டயக்ராம் டேபிள்ஸ் வழி நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ நம்பர் ஃபார்மேட். நைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நைன்ஸ் டு டிட்டர்மைன் த லென்த். ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே லீடிங் ஜீரோஸ், இந்த லீடிங் ஜீரோஸ் வருது இல்லையா அது. அதே மாதிரி டாலர் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு டாலர் வரும். அண்ட் டெசிமல் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா பாயிண்ட், இங்கே பாயிண்ட். அண்ட் கமா கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கமா. பிஆர்னா நெகட்டிவ் நம்பர் வந்து பேரான்சிஸ்ல போடணும்னா இந்த மாதிரி போடும். ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர் ஃபார்மேட்ஸ் எல்லாம் இதுதான். நம்பர்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபுல் லென்த் இவ்வளோ கொடுக்கலாம், லீடிங் ஜீரோஸ் கொடுக்கலாம், ஃப்ளோட்டிங் டாலர்ஸ் சைன் கொடுக்கலாம், டெசிமல் பாயிண்ட் நோட்டேஷன், கமா நோட்டேஷன், எவ்ரி திங் யூ கேன் கிவ் இன் திஸ் நம்பர் ஃபார்மேட். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் டூ கேர் வித் நம்பர் ஃபார்மேட். இதுக்கு என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். கோயிங் டு செலக்ட் டூ காலம்ஸ், லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம். அந்த ரெண்டு காலமையும் சேலரிங்கிற ஒரு காலமோட நீங்க ஒரு கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கீங்க. அந்த கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் தான் இட் இண்டிகேட்ஸ் லைக் திஸ். இந்த செலக்ட் எல்லாம் அதே தான், லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் அதெல்லாம் அதே தான், சேலரி காலம் அதே தான், எம்ப்ளாயிங்கிற டேபிள் அதெல்லாம். பட் ஒன்னே ஒன்று, இந்த சேலரிங்கிற இந்த காலமுக்கு முன்னாடி யூ ஹாவ் மென்ஷன் திஸ் ஃபார்மேட். என்ன அப்படின்னா டூ அண்டர்ஸ்கோர் கேரக்டர் ஃபங்க்ஷன் இந்த சேலரிங்கிற காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூவை டாலர் சிம்பிளால ப்ரிசைட் பண்ண சொல்லி மூணு டிஜிட்டுக்கு அப்புறம் யூ ஆர் ஆஸ்க்ட் டு புட் அ கமா, தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வில் என்ரோல். அதுதான் கான்செப்ட். ஸோ இங்க அவுட் புட் பாருங்க, டாலர் சிம்பிள் 999 பிளேஸ் தே ஹாவ் காட் த அவுட் புட் அஸ் 265,000. த சேம் பை 75,000 ப்ரொசீடட் பை த டாலர் சிம்பிள். இந்த மாதிரி உங்களோட அவுட் புட் வேல்யூஸை டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இங்க என்ன ஃபார்மேட் கொடுக்குறோமோ அந்த ஃபார்மேட்டுக்கு இந்த பர்டிகுலர் டேட்டா காலம் இருக்கக்கூடிய வேல்யூ வில் பி கன்வெர்டட். இது வந்து கேரக்டருக்கு மாதிரி, திஸ் இஸ் நம்பர் ஃபார்மேட், இட் இஸ் அப்ளைட் வித் கேரக்டர். சிமிலர்லி டேட் டைம் ஃபார்மேட்டுக்கு கன்வர்ஷனுக்கு திஸ் இஸ் த ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ சீ 4Y, 4 டிஜிட் இயர், ஒன் லாஸ்ட் ஒன் டூ ஆர் த்ரீ டிஜிட் யூஸ் பண்ணலாம், year spell பண்ணலாம், quarter, two digit month, likewise it goes. Just I think you can go through this table by yourself because it's a more easy one. So அது வச்சு ஒரு எக்ஸாம்பிள், டூ கேர் வித் டேட் ஃபார்மேட். ஸோ டூ கேர் அப்படிங்கிறப்போ இந்த இந்த இடத்துல தான், அந்த செகண்ட் லைன்ல தான் தட் இஸ் பீன் ப்ராசஸ் பீன் கேரிட் அவுட். டூ கேர் பர்த் டேட் இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஹவு டஸ் இட் வர்க் பாருங்க, நல்லா பாருங்க. அதே லாஸ்ட் ஃபர்ஸ்ட் காலம்ஸ் டேட் ஆஃப் பர்த்னு ஒரு காலம் ரிட்ரை பண்ணியிருக்கோம். அந்த டேட் ஆஃப் பர்த்ங்கிற இந்த காலம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா டூ கேராக கன்வெர்ட் பண்ணணும். பர்த் டேட்டை வாங்கி F1 மந்த் டிடி கமா YYY, மீனிங் தட் மந்த் ஃபுல்லாக வரணும், டிடிங்கிற அந்த டேட்டு டூ காலம் டூ நம்பர் டிஜிட்ஸில் வரணும், கமா அந்த இயர் ஃபோர் டிஜிட்ஸில் அந்த இயர் வரும். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் என்டர் பண்ணுறப்போ பர்த் டேட்டுங்கிறது ஜஸ்ட் நீங்கள் நம்பராக கொடுத்துருந்தது, கேரக்டரா உங்களுக்கு இந்த மாதிரி மாத்தி கொடுக்கறது தான் இந்த டூ கேருங்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு அப்ளை. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் நெஸ்டட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கம்ஸ் நெஸ்டட் ஃபங்க்ஷன். நெஸ்டட் ஃபங்க்ஷன் ஆஸ் நேம் இண்டிகேட் சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி நெஸ்டட் வித் ஈச் அதர்.
function kulla or a function you can call as name indicates as a nested function. So in the nested function, the innermost function is evaluated first. Innermost function will be evaluated, and then the evaluation moves outward. The outermost function is evaluated last. There is no limit. If you are use that no limit is on the layers of nesting for single row function. You can evaluate the expression. For example, you can see like this. TrueDate function is applied to the character date string. Then the trunk function truncates it to the nearest next month next. And the add month function adds 3 months to it. So in the particular table, as you can see, various functions will be nested. Next day, add month, truncate, to date, month, Tuesday. In the madri, nareya functions. So ore single row data retrieve pandradhukku, it is being nested. That is example of nested single row function. The next topic is group function. Idhu varaikkum nama paatha ella functions you call it as single row function. Single row function oru type and group function adutha type abdingiradha introduction classes sonna illaya. So next example paaka porom, that is a group function. It is going to perform an operation on a group of rows and return one result. Result onnu da, but it is going to perform on group of rows. For example, if you take the employee and the student table, run the database on the chat throughout our textbook pathirukom. So adhe database eduthingana, you can able to find out who makes the lowest salary, who got the maximum commission, what is the company's payroll, how many students started in the winter 2003 semester, indha madriyana questions kalla if you want answer, and adathula the group function is going to help you. If in the particular database vandu chinna database a irundhuchuna, you can able to easily find out the answer. But in real life situation, if you have thousands or even millions of records in your database, it is a very efficient manner to use simple queries and group function. If you are using data retrieve, it is very easy. Group functions distinct and all. In the madri ana rendu keywords valaya. So when we are using this function like a sum, average, max, min or count, you have to use a word keyword distinct or all. Adellama use pannu. So sum pathingana, it will going to find the sum of all values in a column. Average will find the average of all values in a column. Maximum na maximum value alla enna irukku, minimum na minimum values enna, count na it will count the number of rows including the null. Indha madriyana functions group or rows la apply pandradha dhaan group functions nu solrom. We will see some examples. Keyword all sonnalaya, so the keyword distinct and all appdina sonna. So in the keyword all use paninga, it means you have to use all values including duplicate values. Default adhudan. And the distinct use paninga, only you have to use a non duplicate value. The distinct pathi already ungalukku theriyum, so it will going to suppress the duplicate values and distinct all na duplicate values ulla kondu vandrom. So we will try to query to find the total, average, highest and lowest salaries from the employee table. இந்த ஃபிகர்ல தான் அதை யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க, ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க, ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் சேலரி. இந்த டோட்டல், ஆவரேஜ், ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் சேலரி இந்த எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டோட்டலுக்குன்னு பாத்தீங்கன்னா சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், ஆவரேஜுக்கு ஏவிஜி ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், ஹையஸ்டுக்கு மேக்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் லோவஸ்டுக்கு மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி group functions apply பண்ணோம் அப்படின்னா total on the particular date employee table இருந்து total sum of salary கிடைக்கும், average salary கிடைக்கும், maximum salary கிடைக்கும், minimum salary கிடைக்கும். ஒரே டேபிள்ல இருந்து overall அந்த particular group of rowsக்கு இந்த query நீங்க apply பண்ணி டேட்டாஸ் எடுக்க முடியும். So maximum salary யார் வாங்குறாங்கிறதையும் find out பண்ணலாம், average salary அந்த particular டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டால எதுன்னு கண்டுபிடிக்கலாம், total sum salary எதுங்கிறதையும் we can able to find out. So அங்க தான் group function has been applied. So next அதே மாதிரி maximum functions date field ல apply பண்றோம். எதுக்கு அப்படினா அந்த particular student database ல யாரு youngest யாரு oldest. So max birth date னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு youngest, min birth date கொடுத்தீங்கன்னா oldest உங்களுக்கு கிடைக்கும். இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படினா max of a date returns the latest date, min அப்படிங்கிறது returns the earliest date. அதனால தான் லேட்டஸ்ட் டேட் அப்படிங்கறதுனாலதான் யங்கஸ்ட்,
earliest date அப்படிங்கறதுனால தான் min function அப்படினு சொல்றோம் oldest னு சொல்றோம் character column யூஸ் பண்ணனும் the last name alphabetically and min will return the first name alphabetically and இது ஒரு சின்ன examples count பண்ற count all rows and count columns with and without null values select count star from employee கொடுத்தீங்க அப்படினா டோட்டலா எத்தனை பர்டிகுலர் டேட்டா அங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம் அப்படின்னு கிடைக்கும் 8 கிடைச்சிருக்கு 8 டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம் அதே மாதிரி கவுண்ட் எம்ப்ளாயி ஐடி கவுண்ட் கமிஷன் கவுண்ட் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஐடியில 8 கிடைக்கும் கமிஷன்ல 5 கிடைக்கும் ஏன் அப்படின்னா என்விஎல் நல் வேல்யூஸ் இக்னோர் பண்ணிருக்கும் நல் வேல்யூஸ் இட் இஸ் பீன் ரீப்ளேஸ் வித் ஜீரோ அந்த வேல்யூ 8 இஸ் ரிட்டர்ன் குட் So hope girls you understand what is meant by the single row functions and the group function that we saw on the previous two classes. And the classes we have seen the single row function and group function. And the same thing. So this is the same thing. Building function la single row and group. Single row la different types of single rows. That is character, number, date, conversion and general function. அதே மாதிரி குரூப் ஃபங்க்ஷனல் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் த டேட்டா ஆன் அ செட் ஆஃப் ரோஸ் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கிளியர் வித் த கிளாஸ் தட் வி சாவ் த ப்ரீவியஸ் டூ கிளாஸஸ்